சின்ன செட்டப் மாதிரி ஓகே ஓகே டைட்டில் இருந்தாங்க அன்போட வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு மல்டி ஃபேசட்டட் பர்சனாலிட்டி மட்டும் இல்லாம இவர் வந்து சினிமால எல்லா துறையிலயும் இவர் சாதிச்சிருக்காரு. சினிமா விட்டு நம்மளுடைய டெய்லி லைஃப்ல சொசைட்டில சோஷியல் ஒர்க் இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்காரு. And he's a very beloved figure, actor, writer, producer. Sir, you know, how many people are we talking about? Sir, welcome. Welcome. Your show is coming. It's very nice. So, I'm talking to you. I'm going to be a Pandaraj contestant. 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 என்ன சொல்றேன்னா சாப்பாடு கொடுத்து மீன் குழம்புலாம் போட்டு சாப்பிட்டாரு. அப்போ மோதிரி சொன்னார்னா இந்தியாவில் நிறைய ஃபைவ் ஸ்டார்ஸ் ஹோட்டல் செய்யணும், நிறைய போய் சாப்பிட்டுருவேன், நிறைய ஃபிஷ் நிறைய சொன்னால் இந்த டேஸ்ட் வரவே இல்லையே அப்படின்னா. அப்போ எம்ஜிஆர் சொன்னார், அவங்கெல்லாம் சாப்பாடு கொடுப்பாங்க, மீன் குழம்பு கொடுப்பாங்க, கரெக்ட், ஆனால் நாங்கள் அதில் கொஞ்சம் அன்பை கலந்து கொடுப்போம். நினைக்கிறேன் அந்த அன்புடன் மோதிரி அந்த கலர்ல நீங்கள் எம்ஜிஆர் கலர்ல இருந்தீங்க. அதெல்லாம் அந்த டைட்டில் ரொம்ப நல்லா ஃபர்ஸ்ட் அட்ரஸ். தேங்க்யூ ஸோ மச். ஸோ உங்களுடைய ஓகே, நான் ஒரு உண்மையான ஒரு இப்போ வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் மாதிரி கேட்குறேன், ஒரு ஃபேன் மாதிரியும் கேட்குறேன், என்ன ஆர்வம் உங்களை வந்து சினிமா இண்டஸ்ட்ரி கொண்டு வந்தது? அதாவது எனக்கு தெரிஞ்சு சினிமாவில் வந்து நான் வந்து 5 வயசுலேயே நாடகம் ஒரு ஆர்எஸ் மனோகர் வந்திருந்தேன். ஆமாம், அவரோட ட்ராமா ட்ரூப்பில் நடிச்சிட்டேன். ஒரு 1000 ட்ராமா நடிச்சிருக்கேன், 1000 ட்ராமா நடிச்சிருக்கேன். ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் கிட்ட அவார்டு வாங்கியிருக்கிறேன், புரட்சிக்கு வந்து பாரதிதாசன் கிட்ட பட்டம் பாராட்டு வாங்கியிருக்கிறேன். அதனால சின்ன வயசுல அது மண்டையில் ஊறி போச்சு. அதுக்கும் மேலே நீங்க சொல்லணும்னா எம்ஜிஆரோட பாட்டு ஒன்று இருக்கு, அச்சம் என்பது மட்டும் வேண்டாம் பாட்டு வரி வரும். கருவியில் வளரும் குழந்தையின் மடியில் தைரியம் தைரியம் வளர்ப்பாள் தமிழன்னை, களங்கம் நேர்ந்தால் பெற்றவள் மானம் காத்திரி எழுவான் அவன் பிள்ளை. இது ஒரு வரி. கருவில் இருக்கும் குழந்தைக்கு வந்து தான் நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு தாய் கருவில் இருக்கும்போது அவங்க என்ன நினைக்கிறாரோ அதான் நான் இன்னைக்கு வரைக்கும் எல்லாருமே அதான். இட்ஸ் இஸ் வெரி வெரி பிக் சயின்ஸ். இது எங்கள் மகாபாரதத்தில் வந்து கிருஷ்ணர் வந்து சுபத்திர படுத்துக்கிட்டு தங்கச்சி அபிமன்யும் கதையை சொல்லுவாங்க, சொல்லிட்டுருவாங்க, பாயில் தூங்கிடுவாங்க, ஏந்து போயிடுவார். அப்போ பத்மினி இவன் போட மட்டும் சொல்லியிருப்பார், வர சொல்ல அவை அபிமன்யா அது மாதிரி உள்ளே போய் மாட்டிப்பார் திரும்ப வர முடியும். அதனால எங்கள் அம்மா வந்து 13 வயசுலேயே சினிமா ஆசைப்பட்டு கேரளா வந்து கிறிஸ்டியன் ஃபேமிலில இருந்து வந்துட்டாங்க, சினிமா ஆசைப்பட்டு வந்தாங்க, 13 வயசுல ஓடி வந்துட்டாங்க, ஊரை விட்டு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆமா, அப்போ வந்து அப்புறமா ஜெமீனில் டான்ஸ் எல்லாம் சேர்ந்தாங்க, ஜெமீனில் டான்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த சந்திரல ட்ரம் டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க படத்துல காட்டுவாங்க. அதே அது போல நான் தான் என்னென்ன தெரியும் இப்போ பார்த்தாலும் தெரியாது, குரூப்ல என்ன தெரியும் அப்போ நான் தான் ரெண்டாவதுவாங்க. அப்படியெல்லாம் டான்ஸ் ஆடி அப்புறம் வந்து எம்எஸ் சுப்ரமணியம் ரொம்ப பழக்கமாகி அப்புறம் கிருஷ்ணர் நடிச்சாங்க பக்த வீரால ஃபர்ஸ்ட் கிருஷ்ணன் ஆடுவாங்க. அப்படியெல்லாம் கேட்கும்போது அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு ஆனால் அவங்களுக்கு வந்து சினிமாவில் பெருசாக வர முடியல, சக்கரதாரி எல்லாம் படம் நடிச்சாங்க. அப்போ நான் கருவிட்டுருக்கலாம், அப்போ நம்ம சினிமா ஆசைகள் துரத்திருக்கலாம், அதுவாக நான் இருக்கலாம். அதான் என்னுடைய சாதிச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் ஒரு நடிகர்
இன்னும் நீங்க எழுதிட்டு இருக்கீங்களா? இன்னும் கூட நான் ஆதம் கதை வசனம் எழுதினேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ பாஸ்கர் ராஸ்கர் அரவிந்த் சாமி படம் பெரிய லெவல் போயிடுச்சு. இப்போ வந்து டைரக்ஷன் எப்படின்னா, இவ்வளவு சொன்னா முதல்ல இருக்க டைரக்டர் மதிக்கிறது இல்லை. புதுசா யாராவது பெரிய டைரக்டர் வந்து இது பண்ணாங்கன்னா அவங்க பேர் வந்து ஹீரோஸ் போறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பயமா இருக்குது நம்ம படம் ஓடலன்னா பிரச்சனை ஆகிட்டேன். அதனால லேட்டஸ்ட் ஹீர் டைரக்டர்ஸ் தான் பாக்குறாங்க. அவங்களே பெரிய பெரிய டைரக்டர் இல்லாத நம்ம என்ன நம்ம சாதாரணம் ஒரு படம் தான் பண்ண தொடர்ந்து ஒரு படம் அஜித் சார் மட்டும் வெளியே வந்தது. அதனால வந்து டைரக்ஷன் நான் ட்ரை பண்றதே இல்லை. பண்ணி ரைட்டிங் யாராலும் பெரிய பர்சன் ஆகி ஒழுங்கா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, உங்களை இந்த மாதிரி நீங்க பேசுறது பாக்கும்போது எவ்வளவு அழகா வந்து நீங்க புரிஞ்சிட்டு அதை அக்செப்ட் பண்ணிட்டு நீங்க இப்ப போயிட்டு இருக்கிற பாதையில அவ்வளோ ஒரு நிம்மதியோட சந்தோஷமா போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அது ரொம்ப பெரிய விஷயம். உண்மை நம்ம எதார்த்தி என்ன சார் இப்ப படத்துல நடிக்கிறே அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்லி இப்ப நான் மட்டும் நடிக்கலப்பா, நிறைய பேர் இப்ப நடிக்கல அப்படின்னு. அதனால வந்து வடிவலுவே படம் கிடையாது, ஒரு சீசன்ல ஒரு ரவுண்ட் அடிச்சு ஒரு டைம் ஒருத்தர் உருவாகும். அதை நம்ம ஏற்றுக்கணும். இப்பவும் யோகிபாய் கூட நான் ஒரு படம் தேய் மகன் படத்தில் அவர் ஹீரோ, நான் காமெடி பண்ணிட்டு இருக்கேன். And not only that, I think acceptability இதுல பெரிய விஷயம் என்னன்னா, யார் வந்து போனாலும் நீங்க இருக்கீங்க. அதுதான் மிகப்பெரிய சாதனை. இப்போ கடைசி வரைக்கும் நீங்க இன்னி வரைக்கும் மனோரம் ஆட்சி இல்லாம நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. சோ அதுதானே, எத்தனை பேர் எத்தனை தலைமுறை வந்துட்டு போனாங்க. பட் ஐ திங்க் இட்ஸ் a great thing. அது வந்து நம்மளுடைய என்ன சொல்றது, ஒரு எளிமை, லீனியட்டி, இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாம். ரொம்ப பெரிய இதெல்லாம் பண்ண மாட்டேன். ஒரு படத்தை பத்தி பேச வந்தாலும் உடனே ப்ரொடியூசரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் யோசிக்க ஆரம்பிப்பேன். இது இது கேளுங்க, இது பண்ண இல்லப்பா முடியாதுப்பா, இந்த பட்ஜெட்ல எவ்வளவுதான் முடியும், இதுதான் நியாயம் அப்படின்னு நான் சொல்லிட்டு உங்களுக்கு. ஐயோ என்ன பண்ணிட்டு இருக்கேன் எனக்கே தோணும். தேவையில்லாம தெரியும். பட் அதுதான் நியாயம். உண்மைதான். அந்த ப்ரொடியூசர் பாதி நடுவில் நின்று நம்ம என்ன பண்ணணும். ஆமா, இன்றைய இளைஞர்கள் இவங்களுக்குள்ள நிறைய மாற்றம் வந்திருக்கு. இப்ப லாஸ்ட் ஒரு ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடி இப்போ பாத்தீங்கன்னா பெரிய சேஞ்ச் வந்திருக்கு. என்ன மாதிரி சேஞ்ச் நினைக்கிறேன்? எல்லாம் மாறிடுச்சு. பசங்க வீட்டில் அப்பா அம்மா மதிக்கிறதே கிடையாது. அப்புறம் மாறுது ஒன்றுமே மதிக்கும். அதாவது அவங்களுக்கு பெரியவர்களுடைய அனுபவமே தேவையில்லைன்னு ஆயிடுச்சு. முன்னெல்லாம் பெரியவங்க தான் பேசணும், அவங்க கவனிப்போம் என்ன சொல்கிறாங்க அப்படியா அப்படி சொல்கிறாங்க. இப்போ பெரியவங்க தடவை வேற கிடையாது போயிட்டுருக்காங்க. அவ்வளோ உண்மை. ஒருத்தன் கேட்டால் நீங்கள் அந்த காலத்தில் 4G 3G இல்லையே, எப்படி நீங்கள் சமாளிச்சுன்னு கேட்குறாங்க. நான் சொன்னேன், எங்கள் குருஜிக்கு ஒத்துருந்தாங்க ஒரு அரை வருஷம் எல்லாமே பேர் போகிறேன் சித்தப்பா சித்தி அக்கா தங்கச்சி உட்காந்து ஒரு அரட்டை அடிச்சு பேசி சண்டை போட்டு விழுந்து தகராறு நடக்கும். அந்த பாசம் பெரியவங்க கிடையாது. குடும்பத்தினுடைய அந்த சூழ்நிலை மாறி போச்சு. தான் உண்மை. ஸ்பீட் லைஃப் ஆயிடுச்சு. எப்படி ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரியும் லைஃப் ஸ்பீட் ஆகும். தமிழ் உடனே உடனே பெரியாள் ஆகிடும். என்ன நாளைக்கே பெரியாள் முடியும் அப்படிலாம் ஆகவே முடியாது. உழைச்சி தான் பெரியாள் ஆக முடியும். அப்புறம் பாதி லைஃப் என்னமோ அவங்க ஆன்லைன்லயே வாழ்ந்த மாதிரி மீடியால போயிட்டு இருக்கு. சாப்பாடு கூட நான் கூப்பிடுறது அப்படின்னா வழி வருவோம். ரொம்ப நான் வரமாட்டேன். ஏன்னா கதை சொல்லி அவங்க ஏதோ கம்பெனி நோடிட்டு இருப்பான். ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒண்ணுமே அதாவது
முன்னெல்லாம் போன் வந்தா போட்டு போட்டுங்க வீட்டுல மனப்பக்கம் எனக்கு முதல்ல ஒரு படம் டைரக்ட் பண்ண வெளியே வரல, அஞ்சு நாள் ஷூட்டிங் பண்ண படம் வரல, டிஸ்கஸ் பண்ண படம் வரல, இப்படி நிறைய நடந்து கழிச்சா ஒரு பத்து வருஷத்துக்கு ஒரு படம் எடுத்தேன் ஜெயராம் மீனா வச்சு, ரெண்டு நாள் ஷூட்டிங் போய் படம் பண்ணி கழிச்சு தர. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு தான் அஜித் படம் எனக்கு கொடுத்தாங்க. அந்த அஜித் படம் பெரிய படம் வசனம் ஹண்ட்ரட் டேஸ் ஓடிச்சு. அந்த ப்ரொடியூசர் கூப்பிட்ட ஃபிலிம் கலர் டேரக்டர் ஓனர் ஜெபினி கலர் டேரக்டர் ஓனர் அப்போ ஃபிலிம் தானே. அப்போ ரவி சொன்னதே அவன் உனக்கு படம் ஃபைனான்ஸ்லாம் நிற்காது படம். நான் முதல் பிள்ளைங்க போய் செம்பத்தில் பாட்டு வச்சு படம் எடுத்தேன். போச்சு தோண்டதேவன் எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. இப்போ தோல்வி அப்படிங்கறது ஒரு மனுஷனா அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக முடியும், இல்ல அதோட நொறுக்கிட்டு அதோட அங்கேயே போச்சிட முடியும். எப்படி தோல்விக்கு மேல தோல்வி, தோல்விக்கு மேல தோல்வி, இப்ப நீங்க சொல்லிட்டு வரும்போது எப்படி நீங்க நின்னீங்க, ஒன்னொன்னா எப்படி ஃபேஸ் பண்ணி அந்த அடி எப்படி தாங்கினீங்க? வேற வழி கிடையாது வாழ்க்கையில. வறுமை போன்ற ஒரு பல்கலைக்கழக உலகத்திலே கிடையாது. ரொம்ப கஷ்டம். நான் இந்த வேலை செஞ்சு தான் ஆகணும், என் குழந்தை கூட்டி காப்பாற்றி ஆகணும், வாழை கட்டி தான் ஆகணும். இப்போ இருந்த பசங்களுக்கெல்லாம் வசதி நம்ம பண்ணி கொடுத்துருவோம்ல, அவன் ஏன் கோலப்பட போகிறான்? பாப்போம் இன்னைக்கு நாளைக்கு போகல சீ டுமாரோ அப்படின்னு போயிட்டே இருக்காங்க. நம்ம அப்படி இல்லை இப்போ இன்னைக்கு போகலனா போச்சு, அந்த வெறித்தனம் இல்லை இப்போ பசங்க மத்தியில். நம்ம அப்போ அதே ஒரு தோல்வி ஃபேஸ் பண்ண முடியாம ஒரு ரொம்ப ஒரு டிராஸ்டிக்கான தற்கொலை வரைக்கும் ஒரு ஸ்டெப் எடுக்கிற யங்ஸ்டர் அவங்களுக்கு அப்படி போயிருந்தாங்க. என்ன பெரிய என்ன அடுத்த வேற எக்ஸாம்பிள் இப்போ பாஸ் பண்ண வேண்டியதுதான், எல்லாருமே போய் விளையாட முடியும். யாருமே அவங்க ஏன் அந்த அளவுக்கு போறாங்க, ஏன் தோல்வியை ஏத்துக்க முடியல அவங்களா, என்ன கத்து கொடுக்குறாங்க? அவங்க முதல்ல இருந்தே அந்த பழக்கத்துக்கு வரல. நிறைய பேர் நம்ம தான் காமராஜ். காமராஜர் கட்டினதுக்கு அப்புறம் ஒரு அணை கூட தமிழ்நாட்டில் கட்டல. அதுக்கப்புறம் அது ஒரு உதாரணம் போகணும். காமராஜ் அணைகள் கட்டின பிறகு சாத்தனூர் அணை ஆகட்டும் பாபு நிறைய முத்தார் மணிமுத்தர் டேம் நிறைய கட்டிருக்காங்க, ஒரு அணை கூட கட்டல. அதுக்கப்புறம் எந்த முதலமைச்சர் சொல்றாங்க? அப்போ அது அப்போ நாட்டினுடைய ஃபியூச்சர் பற்றி அவர் நினைச்சார். அந்த காலத்திலே காமராஜர் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. உதாரணம் சொன்னீங்கன்னா நேரு ஃபர்ஸ்ட் சயின்ஸ் எக்ஸிபிஷன் நடக்குது டெல்லியில். நேரு காமராஜர் அப்போ தமிழ்நாட்டு முதலமைச்சர் அதெல்லாம் போயிருக்காங்க. போகும்போது அப்போ ஃபர்ஸ்ட் இந்த வேயிங் மிஷின் வந்துருது, வெயிட் போடுறது போட்டு அப்போ நாலு நாள் ஃபோர் ஹவர்ஸ் ஒரு காயின் போட்டிங்கன்னா வெயிட் வரும். அப்போ நேரு எல்லாம் எடுத்துகிட்டு போட்டு பார்க்குறா காமராஜர் வேணாம் வேணாம்
ஐயவனாக சொல்லிடுறேன், நேரம் சிரிச்சுட்டு இருக்கிறேன், கூட வந்து வெங்கடராம தான் நான் அமைச்சிடலாம். என்ன சார் அவர் வேணாம், நீ சிரிச்சுட்டு இருக்கீங்க, ஏன் சொல்லுங்க, நான் கூட சொல்ல வேணாம் அப்படின் நேரம் சொன்னாரு. அவர் பேர்ல நான் தான் கூட இருக்காதியா, காசு இருக்காதியா வச்சா நானே வேணாம். ஒரு மாநில முதலமைச்சர் நானெல்லாம் எல்லாம் போயிருக்காரு சயின்ஸ். அவர் கேட்டாங்க, யார் நானோட எதுக்குன்னு, நீங்க கூட்டு வரீங்க, கூட்டு போறீங்க, வண்டி கொடுக்குற எல்லாம் நான் எதுக்கு காசு வச்சிருக்கணும். அப்படிப்பட்ட முதலமைச்சர் இல்ல, நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு நாலு சட்டை, ஒரு ரெண்டு வேஷ்டி, அவ்வளவுதான், சின்ன பையில எடுத்துட்டு போவாங்க, அவ்வளவுதான் இருந்துச்சு அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து கலக்கு போ எம்ஜிஆர்னா அவர் சிக்காத சத்துணத்துட்டு எவ்வளவு எவ்வளவு விஷயம் பண்ணியிருக்காரு. ஒன்று உதாரணத்து விடுதலை புலி பிரபாக பிரச்சனை, பெரிய பிரச்சனை நடந்துச்சு. 4 கோடி ரூபாய் தமிழக சார்பாக கொள்ள முடிவு பண்ணாங்க. இப்போ டெல்லியில இருந்து 6 கோடி வச்சு கொடுக்க கூடாதுன்னு ரூல்ஸ் கிடையாது, சொந்த பணம் கொடுத்தாரு 4 கோடி. எம்ஜிஆர் சொந்த காசு கொடுத்தாரு. அது மாதிரி மக்கள் மேல பாசமுள்ள அமைச்சர்கள் எல்லாம் நம்ம கலைஞரும் நிறைய விஷயம், அவர் வந்தப்போ நிறைய தாக்கப்பட்ட மக்களுக்கு நிறைய பண்ணார் கலைஞர். அதனால கொஞ்ச காலம் இருந்தார், இருந்தவர்கள் ரொம்ப அற்புதமா பண்ணார். அதனால ஜெயலலிதா மேடம் உங்களுக்கு சொல்லவேணா, சும்மா டெரர் அயன் பயங்கரமான அட்மினிஸ்ட்ரேட்டர். ஒண்ணு இல்ல, இப்போ ஒரே உதாரணம் மழை நீர் சேகரிப்பு. மழை நீர் சேகரிப்பு பண்ணணும் அப்படின்னு ஆரம்பித்தாங்க. பார்த்தா மறுநாள் காலாவும் பைப்பு தூக்கி ஓடுறோம் வீட்டுல, ஏன்னா இதெல்லாம் கரண்ட் கட் பண்ணுவேன் அப்படின்னா டக்கு டக்கு எல்லாம். இப்போ அதே மழை நீர் சொல்றாங்க, எத்தனை வீட்டுல இருந்து சொல்லுப்பாங்க, எங்க தெரியல வீட்டுல இல்லை, நாலு வீட்டுல கிடையாது, அது தூர்த்து போய் கிடையாது. அப்போ மக்களை வழிநடத்தவும் வேண்டும், அவங்களை ஆட்சி செய்கிற சக்தியும் அவங்களுக்கு இருந்துச்சு. அது மாதிரி முதலமைச்சர் தான் போகணும் நாட்டுக்கு எப்பவுமே தேவை. வரும், கண்டிப்பா வரும், பாருங்க அது வரும். எப்பவுமே எல்லா நீங்களே பாத்தீங்களா, பகவத்கீதா சொல்லியிருக்காங்க, அக்கறமா நடக்கும்போது வரலாம், வரும், வராம இருக்கு, அதுக்காக காத்துட்டு இருக்கோம். இப்போ வந்து நமக்கு நம்மளுடைய ஃபவுண்டேஷன் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரியல, லைஃப் அகைன் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன் நடத்திட்டு இருக்கோம் ஆல்மோஸ்ட் ஒரு 3 இயர்ஸா. இது வந்து எப்படின்னா, நான் புற்றுநோயை சந்திச்சு வந்திருக்கேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுல இருந்து நான் அந்த புற்றுநோயை பத்தி பேச ஆரம்பிச்சேன். கடந்து வந்த பிறகு ஒருத்தர் ஒரு ஒரு இடத்தோட ஆரம்பிச்சது, அதாவது ரொம்ப தைரியமா ஒருத்தர் வந்து சரி இதை பத்தி பேசுறீங்களா, ஆமா கேளுங்க அப்படின்னு சொல்லி நான் பேசுனேன். அது இன்டர்வியூ வந்தது, எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு மீட்டிங் கூப்பிட்டாங்க, ஒரு லேடிஸ் குரூப், இன்னொரு ரோட்டரி மீட்டிங், இல்லை இந்த மாதிரி ஏதோ ஒன்று காலேஜுக்கு ஸ்கூலுக்கு எல்லாமே கூப்பிடும் போது நான் போய் நான் பேசிடுவேன். பேசும் போது எல்லாரும் ஆச்சரியப்பட ஆரம்பிச்சாங்க, என்னங்க இவ்வளோ ஓப்பனாக பேசுறீங்க, இவ்வளோ தைரியமா பேசுறீங்க, ஏன் புரியல, ஏதாவது நான் ஏதாவது ரொம்ப வித்தியாசமா பண்றேனா, இல்ல ரொம்ப ஒரு பெரிய விஷயம் புரியல எனக்கு. ஏன்னா ஆமா ஒரு பார்த்து நிறைய பேர் தைரியம், அதுதான் எனக்கு அப்புறமா புரியல. அதாவது நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம 10 பேர்கிட்ட பகிர்ந்துட்டா அதுல இருந்து அவங்க வந்து ஒரு தைரியம் கிடைக்கும்ல, இவங்க தாண்டி வந்துட்டாங்க, இவங்களால முடிஞ்சா நம்மளும் பண்ணலாம் அப்படிங்கிறது. அது புரிஞ்ச பிறகுதான் இது கொஞ்சம் ஒரு பெரிய லெவல்ல எடுக்க ஆரம்பிச்சு இந்த ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சு விட்டோம். ஸோ ஹெல்த்துக்காக போராட ஆரம்பிச்ச பிறகு உடல் நலம் அப்படிங்கிறது புரிய வைக்கிறதும் அது புரிஞ்சுக்கிறதும் அது லைஃப்ல வந்து அடாப்ட் பண்ணிக்கிறதும், இது வந்து ஒரு நல்ல எண்ணங்கள் இருந்தா கூட அதை செய்யணும் அதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு இது இருந்தா கூட அது கரெக்டா எப்படி சொல்றது அடாப்ட் பண்ணிக்கிறதும் அது லைஃப் வந்து அந்த மாதிரி மாத்திக்கிறதுக்கும் ஒரு நல்ல கல்வியும் தேவைப்படுது அப்படிங்கிறது புரிஞ்சுது. ஏன்னா லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்கணும், உங்களுடைய கரியர் நல்லா இருக்கணும், வேலை வாய்ப்புகள் நல்லா உயரணும், அதுக்கப்புறம் தான் உங்களுடைய லிவிங் ஸ்டாண்டர்ட், அதுக்கப்புறம் உங்க உடம்பு உங்களுக்கு நீங்க வந்து உங்களை இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் ஹெல்த்து, எஜுகேஷனு, அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர், இதுக்குள்ள எல்லாம் போச்சு. ஸோ நான் ஏன் இவ்வளோ பெரிய வரலாறு உங்களுக்கு உங்ககிட்ட சொல்றேன்னா, உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பா எங்களுக்கு கண்டிப்பா எப்போ கூட நிறைய விஷயங்கள் என்கிட்ட சொல்றதுக்கு நிச்சயமா இப்போலாம் கூப்பிட்டு பேசுறேன். இவ்வளோ பெரிய இன்விடேஷன் கொடுத்துட்டு சிம்பிளா ஒரு சென்டென்ஸ்ல வந்து உங்களுடைய அக்செப்டன்ஸ் சொல்லிட்டீங்க, ரொம்ப நன்றி. நிச்சயமா வருவாங்க கண்டிப்பா, ஏன்னா அந்த மாதிரி என்ன ப்ராப்ளம்ஸ் நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் லைஃப்ல, அதை பற்றி நிறைய சொல்லுவேன். இல்லை நான் இன்னொரு விஷயம் உங்களுக்கு உங்ககிட்ட கேட்கணும்னு தோணுச்சு. இப்போ இளைஞர்கள் பத்தி நம்ம பேசியிருக்கோம், சமுதாயத்தை பத்தி பேசியிருக்கோம், இதுல நான் ஒரு முக்கியமான ஒரு டெமோகிராபிக் ஒரு ஜென்ரேஷன் வந்து நம்ம யாரும் இப்போ நினைக்கிறது இல்லை, நம்ம ஜென்ரேஷன், அதாவது அந்த ஒரு 40ஸ்ல இருந்து ஒரு 60ஸ் வரைக்கும் இருக்கிற அந்த ஜென்ரேஷன், ஒரு ஒரு 2 தலைமுறைக்கு முன்னாடி அவங்க தான் ஹாப்பனிங், சூப்பரா இருந்தாங்க. இப்போ வந்து இவங்க எல்லாம் அம்மா அப்பா ஆண்டி அங்கிள் அந்த ரேஞ்சுக்கு போனவங்க, இவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கு? இவங்க நிலைமை வந்து இப்ப பரிதாபமான நிலைமை,
கிழர்களும் பேச்சு கேட்க மாட்டேன்றான், மேலர்களும் சப்போர்ட் பண்ண ஆள் இல்லை நமக்கு. என்ன நமக்கு மேல சப்போர்ட் பண்ணாங்க நான் சப்பிச்சிட்டோம், இப்ப கீழ கேட்க மாட்டான். அதை நினைச்சு நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு குரூப்பே அதனாலதான் சொல்றாங்க, நீ அதை பத்தி கவலைப்படாத. கொஞ்சம் சொல்றான், நீ எதை பத்தியுமே கவலைப்படாத, நீ வந்து ஒண்ணுமே பண்ண போறது இல்ல. அவன் என்ன பண்ண போறான், அவன் பேஸ் பண்ண போறான், நீ அவனை என்னதான் சொன்னாலும் நடக்காது. அதை சொல்லணும், நல்ல பிள்ளைக்கு சொத்து சேர்க்க வேணாம், ஏன்னா அவன் சேர்த்துக்குவான். கெட்ட பிள்ளைக்கு சொத்து சேர்க்க வேணாம், ஏன்னா விச்சிருவான். அவங்க அம்மா அப்பாட்ட கொடுத்தாங்க, அப்பா மாமாட்ட கொடுத்தாரு, மாமா மாமிகிட்ட கொடுத்தாரு, மாமி சித்திக்கிட்ட கொடுத்தா, சித்தி சித்தப்பாட்ட கொடுத்தாங்க. அப்புறம் வந்து அக்கா கிட்ட கொடுத்தா, அக்கா கிட்ட மாமாட்ட வந்து தம்பி கிட்ட கொடுத்தா, தலை சும்மா வந்துச்சு. அப்போ நர்ஸ் என்ன குழந்தை கொடுத்து பாஸ் பண்ணாதீங்க, எல்லாமே வாட்ஸ்அப் பார்க்குறாங்க, எது கிடைச்சாலும் ஃபார்வர்ட் பண்ணுறாங்க அப்படின்னாங்க. அதனால இப்போ வந்து வாட்ஸ்அப்பு அப்படி போயிடுச்சு. அதனால அவங்களுக்கு வேற குரூப் ஆயிட்டாங்க. நீங்கள் அட்ரஸ் பண்ணுறவங்க வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் பண்ணால் கேட்டுக்கிறானுங்க. நான் நல்ல விஷயம் வந்தால் பசங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புவேன். அதனால நம்ம ஜென்ரேஷன் தான் பண்ணணும், நம்ம ஜென்ரேஷன் பீப்புளோட ஜாலியாக பார்த்து சந்தோஷமாக இருந்து அப்படியே காலத்தை முடிச்சுட்டு போயிடணும். நீங்கள் சும்மா அவங்க திருந்தணும் டென்ஷன் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் டென்ஷன். அப்போ இந்த ஜென்ரேஷனுக்கான அடையாளம் என்ன? அந்த ஜென்ரேஷனுக்கான அவனே தெரிஞ்சுக்குவோம். பண்ணல பட்டு அதான் சொல்கிறேன், பட்டு தெரிஞ்சுக்கும் பட்டு பிம்பல் ஞானி அதான் உண்மை. அப்போ இந்த ஓல்டர் ஜெனரேஷன்கான அடையாளம் ஒண்ணு பண்ண முடியாது, ஓல்டர் ஒண்ணு பண்ண முடியாது, நம்மளால அவங்களை திருத்தவும் முடியாது, அவங்களை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அப்போ அப்போ இந்த ஜெனரேஷன் யாரு? அந்த இந்த இந்த ஓல்டர் ஜெனரேஷன் யாரு? நம்ம தான், நம்ம ஜாலியாக இருக்கணும், ஹாப்பியா நம்ம நம்ம சம்பந்தப்பட்ட பேசணுமா, ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தோமா, பழைய ஆளை பார்த்தோமா, சிரிச்சோமா, உடச்சு உடம்பு சொத்து சேர்த்து கொடுத்து நல்லா பண்ணிருக்கோம், படிக்க வச்சிருக்கோம். அதுக்கு நீ பார்த்து போடா, நீ போட்டு அடிபட்டு வா. நான் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம வாழ்க்கை நம்ம அவங்க நம்ம என்ன போக முடியாது, அடிபட போகுது, இப்படி பயப்படுறோம்ல, அதுதான் நம்ம டென்ஷன். அது நமக்கு தேவையில்லை. அது என் ரொம்ப நாள் இருந்துச்சு, இப்ப அதை விட்டேன். இப்ப நான் உண்மையில கார் ஓட்டும் போது பையன் கார் ஓட்டுவாங்க, இப்ப நான் சொல்றதே இல்லை. என்ன சொன்னாலும் அப்போ மொபைல் போன் அப்படி புதுசா வந்தது, ஒரு ஒரு செங்கல் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, பழைய போன். ஆமா, சோ அதை வச்சு திடீர்னு போன் வரும். சோ வண்டி ஓட்டிட்டு இருக்கும், போன் அப்படி எடுத்து பார்த்தால எங்க அப்பா பக்கத்துல போன் வச்சிருக்கல, நான் வண்டி வெட்டி இறங்கிருவேன். சோ அதுல இருந்து எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு. இப்போ நான் அப்படி சொல்லுவேன், போன வச்சு நீ இறங்கி நிற்பாங்க. ஆமா, நம்மள இறங்கி விட்டுருவோம், அதனால நீ இறங்கி பாரு, போட்டு ஒண்ணு போய் டெஸ்டினேஷன். நீங்க சொன்ன மாதிரி பெரியவங்க மேல அவ்வளவு ஒரு மரியாதை இருந்தது. அப்போ அப்போ மிரட்டினது இன்னும் மைண்ட்ல வாய்ஸ் அப்படியே போகும் அப்படின்னு. கிடையாது, ஏன்னா பசங்க குழந்தைல வளர்க்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா குழந்தைங்க சாப்பாடு விடுறது நிலா காமிச்சா மிசெல்லாம் காமிச்சு சொல்லிட்டு, அப்ப அவன் அங்கேயே கத்துக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு 4 வயசு வர வரைக்கும் என் பொண்ணுக்கு வந்து நான் டிவிய காட்டவே அவளுக்கு டிவி என்னன்னு தெரியல, புக்ஸ் வந்து படிக்க பாடிட்டேன். எப்பாவது ஒரு பக்கத்தை பெற்ற மாட்டானா சும்மா ஒரு தெரியாது என்ன பண்ணுவோம், தியானம் பண்ணுவோம், ஒரு சின்ன விஷயம் பண்ணிருக்கோம். இப்ப உங்க லைஃப்ல நீங்க நிறைய
என்கரேஜ்மெண்ட் கொடுக்குறீங்க, அதே என்கரேஜ்மெண்ட் நீங்கள் ஒரு சின்ன கடிதமாக எழுதுனீங்கன்னா ரொம்ப கஷ்டத்தில் அந்த ஒரு ஒரு சப்போர்ட்டுக்கான ஒரு தேவை இருக்கிற ஒருத்தர்கிட்ட நாங்கள் கொண்டு போய் சேர்க்க போகிறோம். ஸோ உங்கள் பக்கத்தில் ஒரு புக் இருக்குது. One for one, we are there for